திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 425, அதிகாரம் அறிவுடைமை. ஒரு சமயம் புதுச்சேரியில் ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு பாரதியார் சென்றிருந்தார். அங்கு அமர்ந்திருந்த பெரியவர்களிடம் உட்கார்ந்து அவர்களின் வினாக்களுக்கு செந்தமொழியில் விடை சொல்லிக் கொண்டிருந்தார். அப்போது திடீரென்று ஒரு இளைஞன் அவரிடம் வந்து நின்று, வணக்கமையா என்று கூறினான். பாரதி அந்த இளைஞனை உற்று பார்த்தார். எடுப்பான தோற்றம், இதயத்தில் வலிமை, பேச்சிலே தெளிவு, கண்ணிலே துணிவு இருப்பதைக் கண்டார். யார் நீ என்று கேட்டார் பாரதி. அதற்கு அந்த இளைஞன், நான் ஒரு இளம் கவிஞன், கவிதைகள் பல எழுதியுள்ளேன், புதுவையைச் சேர்ந்தவன், தமிழ் என்றால் எனக்கு உயிர், உங்கள் கவிதைகள் பலவற்றை படித்துள்ளேன், சுதேசமித்திரன் பத்திரிகையிலும் இந்தியா வார பத்திரிகையிலும் வெளிவந்த தங்களின் எளிய நடை பாடல்கள் தெளிவையும் துணிவையும் தரக்கூடியவை, தவறாமல் உங்கள் கவிதைகளை படிக்கும் பித்தன் நான் என்று உணர்ச்சி பொங்க கூறினான். அப்படியா, நீயும் கவிதை எழுதுகிறாயா? இங்கேயே 8 வரிகளில் ஒரு கவிதை எழுது பார்க்கலாம் என்றார் பாரதி. உடனே அந்த இளைஞன், எங்கெங்கு காணினும் சக்தியடா, ஏழுகடலவள் வண்ணமடா என்ற கவிதையை எழுதி பாரதியிடம் தந்தான். அதை பார்த்த பாரதி, கவிதை எழுதும் ஆற்றல் உனக்கு உண்டு, முதற்பாடல் சக்தியை பற்றி எழுதியுள்ளாய், என்னுடைய பாராட்டுக்கள். கவிதைகள் முற்போக்கு சிந்தனையும் சமுதாயத்தை சீர்திருத்த வகையிலும் அமையட்டும், எதிர்காலம் உனக்கு உண்டு என்று பாராட்டினார். பாரதியினால் பாராட்டப்பட்ட இந்த இளைஞன் பாரதியாரை தன் நெஞ்சில் ஏற்று கனக சுப்புரத்தினம் என்ற தனது பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டு பிற்காலத்தில் மிகச்சிறந்த கவிதைகளை எழுதி பாவேந்தர் பாரதிதாசன் என்றும் புரட்சி கவிஞர் என்றும் பலராலும் பாராட்டப்பட்டார். பாரதியாரிடம் இறுதி வரை நெருங்கிய நட்பு கொண்டிருந்தார். 20ஆம் நூற்றாண்டில் புது கவிஞர்கள் தோன்றவும் காரணமாக விளங்கினார். ஒருவருக்கு உயர்ந்தோரிடம் கொள்ளும் நட்பே அறிவாகும். பின்னர் அந்நட்பு மகிழ்வுடன் விரிதலும் சுருங்கலும் இன்றி ஒரே நிலையாக இருக்க வேண்டும் என்பதை உலகம் தழியது ஒற்பம் மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். உயர்ந்தாரோடு நட்பு சிறக்கும், நிலைத்திருக்கும் நட்பு வியக்கும். மீண்டும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.